ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் வந்து இந்த பால் பாத்திரம் யூஸ் பண்ணுவோம். ஒன் டே ஃபுல்லாக காய்ச்சி அது பார்த்திங்கன்னா அடியில் நல்லா திக்காகி அது பிடிச்சிருக்கும். நம்ம அது உடனே வாஷ் பண்ணாலும் முடியாது. அதே மாதிரி இந்த டீ பாத்திரம் கூட பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டைம் போடுவோம், அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒரு டைம் சில பேர் குடிப்பாங்க. அது மாதிரி ரொட்டீனாக போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக கரப்படுகிற மாதிரி இருக்கும். அது வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். இப்போ அதை நம்ம ஊற விட்டு தான் வாஷ் பண்ணுவோம். உடனே வாஷ் பண்ணோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இதில் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி விடலாம். இது பார்த்தீங்கன்னா அது நல்லா சூடேறணும், அந்த அளவுக்கு இது சூடேறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. லைட்டாக ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக ஒரு சுற்று தேய்ச்சாலே நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். நான் இன்றைக்கி இது பால் பாத்திரத்தில் தான் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் டீ பாத்திரத்தில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு. இந்த பச்சைப்பயிறு வந்து நம்ம என்ன தான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே நம்ம வந்து எப்போயாவது ஒருக்க தான் இதை நம்ம செய்வோம். ரொம்ப அடிக்கடி செய்யாதனால அது பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து வண்டு பூச்சிலாம் சீக்கிரம் வர ஆரம்பிச்சிரும். அப்போ அந்த பயிர் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அப்படி வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்காக அந்த பயிரில் வந்து நான் கொஞ்சமாக பருப்புன்றதால நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா அந்த எண்ணெய் வந்து அந்த பயிரில் எல்லா இடமும் படுற மாதிரி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதோடு இல்லாமல் அதில் பூச்சி வண்டு வைக்காது. இதே மாதிரி நீங்கள் எந்த பயிர் கூட இது மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அந்த எண்ணெய் எல்லாத்துலேயுமே கூட்டாகணும். இப்போ வந்து இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வண்டு வராமல் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம கர்ணக்கிழங்கு வந்து வேக வச்சு தான் ரோஸ்ட் பண்ணுவோம். அப்படி வேக வைக்கிறப்ப இதுக்கு தேவையான ஒரு ஐட்டம் நம்ம சேர்த்தோம்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1 கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது கூட பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து உங்கள் கிழங்குக்கு ஏற்றாப்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கிறிஸ்பியாக, வெளியே கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கலந்து விட்டு நல்லா வேக விட்டு எடுத்து அதுக்கப்புறமேட்டு தோசைக்கல்ல போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். அடுத்து நம்ம என்ன டிப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடுப்பில் வந்து இந்த சைட்லலாம் இந்த கரக்கரையாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது லைட்டாக நம்ம ஈர துணி வச்சு தொடச்சா கூட அதெல்லாம் போகவே போகாது. அதுக்கு வந்து இந்த கோல்கேட் பேஸ்ட்டை வச்சு தான் நான் இதை ரிமூவ் பண்ண போகிறேன். எந்த இடத்துல கரப்படைஞ்சிருக்கோ அந்த இடத்துல லைட்டாக இந்த கோல்கேட் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடலாம். இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேங்க. இந்த கரை பார்த்திங்கன்னா டீ பொங்குறப்ப, பால் பொங்குறப்ப நம்ம கொஞ்ச நேரம் கழித்து வந்து தொடச்சிக்கலான்னு அப்படியே விட்டுட்டோன்னா அந்த சூட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடும். அது நாளடைவில் பார்த்திங்கன்னா தேய்க்காமல் துடைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே அந்த கரை படிஞ்சிரும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது எந்த இடத்துலலாம் கரை இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாகவே இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள். இது 1-2 நிமிஷம் போல் இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா பாத்திரம் கழுவுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்க்ரப்பர். அந்த ஸ்க்ரப்பரை வச்சு எல்லா இடமும் எந்த இடத்துலலாம் கரை இருக்கோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் அழுத்தி நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த கரையெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் இந்த டிப் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த லிங்க்கை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் நல்லா நான் தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணிவிட்டேன். இப்போ ஏதாவது ஒரு கிளாத் மாதிரி வச்சு இதை அப்படியே லைட்டாக தொடச்சி எடுத்துருங்க. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பேஸ்ட்டு ஸ்மெல் வரும்ன்றதுனால அதில் கொஞ்சமாக நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை இன்னும் நல்லா நான் தொடச்சி எடுத்துடுறேன்.
எவ்வளோ சூப்பராக முன்னதுக்கு இப்போ எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். வித்தியாசம் உங்களுக்கே தெரியும், அந்த கரை இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம இந்த அளவு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த கோல்கேட் பேஸ்ட்டை வச்சு நான் நிறையா டிப்ஸ் வந்து சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துருக்கிறது வந்து கருப்பு கவுனி அரிசி. இந்த அரிசியும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதையாவது ஒருக்க தான் செய்வோம். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சா அதுலேயும் வண்டு பூச்சி வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து அந்த காம்போடு நான் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். இதை அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி, நார்மல் அரிசிக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா புழு பூச்சி வண்டு எதுவுமே வராது. இந்த எல்லா டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.